ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறுகதை. ஒரு முறை யமன் தனது தூதர்களை அழைத்து, இந்த ஊரில் இந்த தெருவில் சங்கரன் என்ற பெயரில் இருவர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் மிகவும் நல்லவன், இன்னொருவன் தீய குணங்கள் உடையவன், ஊர் மக்களை மிரட்டுபவன். அவர்களில் தீய குணங்கள் உடையவனின் ஆயுள் நாளையுடன் முடிந்துவிட்டது. அவன் உயிரை பறித்து வாருங்கள் என உத்தரவிட்டார். யமதூதர்கள் தங்கள் தலைவன் குறிப்பிட்ட ஊருக்கு சென்று சங்கரனை ரகசியமாக கண்காணித்தார். இவர்களில் யார் நல்ல சங்கரன், யார் தீயவன் என்ற குழப்பம் ஏற்பட்டது. இதை மேலோகத்தில் போய் கேட்க போனால் தீயவனுக்கு குறிப்பிட்ட நேரம் கடந்துவிடும், யமன் தங்களை தொலைத்து விடுவார் என்ற பயந்த தூதர்கள் அவசரத்தில் நல்ல சங்கரின் உயிரை பறித்து கொண்டு சென்று விட்டனர். மேலோகம் போன பிறகுதான் தூதர்களுக்கு தாங்கள் பறித்து வந்தது நல்லவனின் உயிர் என்பது தெரிய வந்தது. தூதர்கள் யமனிடம் சென்று மன்னிப்பு கேட்டனர். அங்கே யார் நல்லவன், யார் கெட்டவன் என்ற குழப்பம் ஏற்பட்டது. இதை மேலோகம் வந்து கேட்டு போனால் கெட்டவனுக்கு குறிப்பிட்ட நேரம் கடந்துவிடும் என்ற பயத்தில் தவறு செய்து விட்டோம் என்றனர். யமன் நல்ல சங்கரிடம் மன்னிப்பு கேட்டு தூதர்களை அழைத்து, இவர் உடலை பூலோகத்தில் எரிப்பதற்குள் விட்டுவிடுங்கள் என்று உத்தரவிட்டார். சங்கரன் திரும்பும் வழியில் மேலோக சேவர்கள் நாங்கள் இந்த பேரை மிகவும் கொடுமைப்படுத்துவதை கண்டான். அதை பற்றி யமனிடம் கேட்டபோது, சங்கரா, இவர்கள் சிவன் கோவிலில் திருடியவர்கள். சிவன் சொத்து குலநாசம் என தெரிந்தும் களவாடிய இவர்கள் இங்கே கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள். பூலோகத்தில் இவர்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் பசி பட்டினி விபத்தில் சிக்கி அகால மரணம் அடைகிறார்கள். சங்கரன் ஒரு நல்ல தகவலை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியில் மீண்டும் பூலோகம் வந்து தன் உடலுக்குள் புகுந்து உயிர் பெற்றான். சங்கரன் சிவாலயங்களில் திருப்பணி செய்து பல்லாண்டு வாழ்ந்து மறைந்தான். இதே போன்று சிறுகதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.